இப்போது இந்த பிபிடியில் 10 கேள்வி இருக்குது, பார்க்கலாம். முதல் கேள்வி, லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ எந்த புள்ளி வழியாக செல்லும்? அந்த நாலு புள்ளி கொடுத்துருக்காங்க. லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என்கின்ற லைன் வெரி குட், எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க, மற்றவங்களுக்கும் தெரியும் நான் நம்பிக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அடுத்த கேள்வி பாருங்க, லைன் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ எந்த புள்ளி வழியாக, இதெல்லாமே உங்களுடைய அந்த பேப்பரில் இருக்கு. நான் வந்து அதில் இருக்கிற விட இது நல்லா தெரிஞ்சிருக்கா எடுத்து எழுதியிருக்கேன். அப்படி எழுதும்போது ஃபுல் கேள்வி எழுதலை, சும்மா அரை 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 அரைகுறை கேள்வியே எழுதியிருக்கேன். அதனால தான் இது உங்களுக்கு அந்த கேள்வி மாதிரி இருக்காது, அதுதான் ரீசன். பட் இது எல்லாமே உங்கள் தமிழ் வழி என்டிஎஸ்சி பேப்பரில் வந்த கேள்விகள் தான். லைன் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ எந்த புள்ளி வழியாக செல்லும்? 4.1 சார். 4.1 அப்படியா? 1.4 சார். 1.4 ஒருத்தர் சொல்றாரு, 4.1 அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இப்போ அப்போ என்ன என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் ஈக்குவல் டு 4 போடுங்க, ஒய் ஈக்குவல் டு 1 போடுங்க, 4-2 அப்போ 4.1 தான் கரெக்டாக மாதிரி தெரியுது, அப்படியா? ஓகே, இப்போ 0-0 அதில் போகாதா? 0-0 வழியாக போகாதா? அந்த ஆரிஜின் வழியாக போகாதா? மையப்புள்ளி வழியாக போகாதா? அந்த கோடு போகாது. ஓகே, இப்போ இப்படி கேட்குறேன், சரி, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்துக்குங்க எல்லாரும். இப்போ எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் அப்படின்னா அது எந்த கால் பகுதியில் இருக்கும்? எக்ஸ் வந்து மைனஸ் இல்லை, சாரி, ஒய் வந்து மைனஸ், எக்ஸ் வந்து பிளஸ், அது எங்க இருக்கும்? நான்காம் கால் பகுதி. ஓகே, ரெண்டுமே மைனஸா இருந்தா இருக்கிற மதிப்பை போய்க்கலாம், அப்படியே அது என்ன வருதோ அது கரெக்டா வந்ததுன்னா அது வழியா போகுதுன்னு அப்படி அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் கமா டூ ஒய் என 4.1 வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 4.1 அதாவது எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 1 அப்படி சொல்லியிருக்காங்க. இது எந்த இந்த 4.1ங்கிறது எந்த கால் பகுதியில் இருக்கிறது? முதலாம் கால் பகுதியில் இருக்கிறது. அப்போ இந்த கோடு வந்து முதலாம் கால் பகுதியில் வழியாக போகிறது என்று சொல்லலாம், கரெக்டுங்களா? அப்படி சொல்லலாமா? முதலாம் கால் பகுதி வழியாக இந்த கோடு செல்லலாம் சொல்லலாம். ஏங்க இந்த மாதிரி ஒரு குண்டக்க மண்டக்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க இந்த பரீட்சையில், நம்ம இதே மாதிரி கேள்வி வராது, ஏதோ ஒரு வித்தியாசமாக கேட்டுருவோம். அதாவது இப்படி ஆன்சர் கொடுக்காம முதலாம் எந்த கால் பகுதியில் இந்த கோடு செல்கிறதுன்னு போட்டு ஏதோ கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் அதை போடணும், அதை வந்து அவர் தெரிஞ்சுக்கணும் அது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 2, ஒரு சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் 18 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர், அதன் பக்கம் என்ன? ஒரு சாய் சதுரம் அப்படின்னா சதுரம் கொஞ்சம் அப்படி சாஞ்சிருக்கு பேர் சாய் சதுரம். ஆனால் பியூட்டிஃபுல் தமிழில் தான் அவ்வளோ ஒரு அழகாக, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ராம்பஸ்ன்னு சொல்கிறோம், அப்புறம் அந்த சதுரத்துக்கு ஸ்கொயர்ன்னு சொல்கிறோம். ஸ்கொயருக்கு ராம்பஸ்க்கு அந்த ப்ரொனன்சியேஷனோ அல்லது அந்த அந்த எது அந்த சவுண்டோ எதுவுமே ஒத்து ஒரு இது இல்லை, ஒரு அதுக்கு பேர் என்ன, ஒரு சிமிலாரிட்டி இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் தமிழில் சதுரம் சாய் சதுரம் அட்டகாசமாக இருக்கு இல்லையா? நீங்கள் இதை பாருங்கன்னா அது சதுரம் சாய் சதுரம், சதுரம் வந்து கொஞ்சம் சாஞ்சால் அது சாய் சதுரம். அதோடய மூளை விட்டங்கள் சொல்கிறாங்க, மூளை விட்டங்கள்னால் அடுத்தடுத்த எதிர் இதில் உள்ள அந்த வெர்டெக்ஸை லிங்க் பண்ணிங்கன்னா அதை மூளை விட்டம். 1, 24, 18 அப்படி என்றால் அதன் பக்கம் என்ன? கேள்வி புரிஞ்சிருச்சா பிரகதினி? கேள்வி புரிஞ்சுதா? எஸ் சார். ஆ,
இப்போ அந்த பக்கம் என்ன அப் இந்த சாய் சதுரத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய என்னது அதுக்கு பேர் என்ன அதனுடைய அந்த இது என்னன்னா மூளை விட்டங்கள் ரெண்டுமே வெட்டு வெட்டுற இடம் 90 டிகிரியாக இருக்கும். மூளை விட்டங்கள் 90 டிகிரியில் வெட்டி கொள்ளும் அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் அதே மாதிரி மூளை விட்டங்கள் அந்த வெட்டும்போது ரெண்டு சரிபாதியாக வெட்டும், நடுப்புள்ளியாக இருக்கும். அந்த வெட்டுற இடம் வந்து ஒவ்வொரு மூளை விட்டத்துக்கும் நடுப்புள்ளியாக இருக்கும். இந்த ரெண்டு இருக்குது. அப்புறம் சாய் சதுரத்தில் 4 பக்கங்களும் ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் அந்த சாய் சதுரத்துடைய பண்புகள், குணங்களா பண்புகளா, என்ன சொல்கிறீங்க, பண்புகள். இப்போது ரெண்டு மூளை விட்டங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மூளை விட்டோட அரை சைஸு, ஆஃப் த சைஸ் என்ன வருது? 12. இன்னொரு மூளை 9 and 12. ஒரு முக்கோணத்தில், ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் 9 இன்னொரு பக்கம் 12 என்றால் அதனுடைய கர்ணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஆன்சர். மறுபடி சொல்கிறேன், ஒரு செங்கோண முக்கோணத்தில், அந்த ரெண்டு பக்கங்கள் 1 9 இன்னொன்று 12 என்றால் அதனுடைய அந்த கர்ணம் என்னன்னு கேட்டால், இது வந்து பித்தாகரஸ் தியரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும், 9 ஸ்கொயர் எடுக்கணும், அது வந்து 81. 12 ஸ்கொயர் எடுக்கணும், 144. ரெண்டையும் கூட்டணும், கூட்டினா 225 வருது. 225க்கு வர்க்க மூலம் தானே, அது என்ன, வர்க்கமா வர்க்க மூலமா? 15 வர்க்க மூலம், சரி வர்க்க மூலம் ரூட், அந்த ரூட் வந்து எடுத்தால் 15 வருது. 15 என்பது சரியான விடை. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கா? ஓகே. அடுத்த கேள்வி பிரகதினி 2B படிங்க. முக்கோணத்தின் பரப்பு எவ்வளவு? ஆமா, இந்த -2, 0, 0, -2 மற்றும் 2, 0. சரி, இந்த மாதிரி ஒரு முக்கோணம், நீங்கள் ஒரு படம் வரைஞ்சிக்குங்க, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு 1.2, 0. ஓகே, ஒட்டை நான் இன்னொரு புள்ளி 0, -2, 0, -2 அதையும் போட்டு விட்டேன். இன்னொன்று வந்து -2, 0, -2 அது போட்டேன். இன்னொன்று வந்து -2, 0 போட்டேன். இந்த முக்கோணத்தை அப்படியே நீட்டினே, இது என்ன கேட்குறாங்க, பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. முக்கோணம் 0 இருந்தால் புள்ளியாக இருக்கணும், பட் இந்த 3 புள்ளி வேற வேற புள்ளி, ஒரே புள்ளி கிடையாது. முக்கோண பரப்பளவுன்னா ஏரியா, பரப்பு அல்லது பரப்பளவு என்றால் ஏரியா. முக்கோணத்தில் 1 வந்து 2, 0 எக்ஸ் ஆக்சிஸில், 2 ஒய் ஆக்சிஸ், 0. இன்னொன்று வந்து 0, -2 எக்ஸ் ஆக்சிஸ், 0 ஒய் ஆக்சிஸ், -2 அது கீழே வருது. அடுத்து வந்து -2, 0 இப்படி வருது. அப்போ இது வச்சு இதுலேருந்து அந்த பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. உங்களுக்கு படம் வரைஞ்சி காமிக்கத்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆன் பண்ணாதீங்க, உங்க இதை ஆன் பண்ணாதீங்க மாரீஸ்வரி, உங்க இதை ஆன் பண்ணாதீங்க. ஏதோ பேசும்போது பட்ட பாருங்க, இந்த படம் காமிச்சிருக்கேன் பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், 1 வந்து 2, 0 இன்னொன்று வந்து -2, 0 இன்னொன்று வந்து 0, -2. இப்போ அந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலே உள்ள ஒரு பக்கம் எவ்வளோ நீளம் இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே உள்ள ஒரு முக்கோணத்தின் பக்கம் எவ்வளோ நீளம் இருக்கும்? 4 இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு மேலே அந்த ஆரிஜின்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த நீளம் எவ்வளோ இருக்கும்? 2.
அப்ப அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பாதி பாதி ফুল நீளம் 4 பாதி நீளம் 2 ன்னு சொல்லலாமா சொல்லலாம் அப்ப அந்த 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 பெரிய முக்கோணத்துல அப்ப அந்த பாதி முக்கோணம் இருக்கு இல்லையா அதனோட பரப்பளவு எவ்வளவு 1/2 bh போடுங்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு 1/2 bh ன்னு சொல்றோம் இந்த இந்த பெரிய முக்கோணத்தை பரப்பளவுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன் அந்த 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 பாதி முக்கோணத்தோட பரப்பளவு நான் கண்டுபிடிக்கிறேன் 1/2 bh b எவ்வளவு h எவ்வளவு 2 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
அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் இதை நிறைய வழிகளில் இதை போடலாம். பட் நமக்கு இப்போ தெரிஞ்ச வழி, இப்போ ஒரு வழி பார்த்தாச்சு, 4 என்பது சரியான விடை. ஓகே, இது புரிஞ்சுதா எல்லாருக்கும், இல்லை நான் மறுபடியும் சொல்லணுமா? ஓகே, சரி, அடுத்த கேள்வி 3. ஆயுஷ் என்பதின் விரிவாக்கம் என்ன? ஆயுஷ் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ எம்பிபிஎஸ் ஒன்று இருக்கு, பிடிஎஸ் ஒன்று இருக்கு. எம்பிபிஎஸ் என்ன? மருத்துவ கல்வி, தெரியுமா இது எம்பிபிஎஸ்? ஓகே, மருத்துவ கல்வி. அதே மாதிரி பிடிஎஸ் என்ன கல்வி? பேச்சுலர் ஆஃப் டென்டல் சயின்சஸ், டென்டல்னா பல்லு, பல் டாக்டர். ஓகே, பல் டாக்டருக்கு என்ன படிப்பார்? பிடிஎஸ் படிப்பார். சாதாரண எங்கள் நம்ம உடம்பெல்லாம் பார்க்குற டாக்டர் எம்பிபிஎஸ் படிப்பார். அதே மாதிரி இந்த மாடு மாடுகளெல்லாம் பார்க்குறவர் என்ன படிப்பார்? பிவிஎஸ்சின்னு ஒன்று படிப்பார், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்னு பேர், அது பிவிஎஸ்சின்னு ஒன்று படிப்பார். அதே மாதிரி ஒரு படிப்பு இருக்குது ஆயுஷ் அப்படிங்கிற படிப்புனா, அதில் அந்த ஆயுஷ் எதை எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குது? ஆயுர்வேதா, யோகா, உனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த 5 சேர்ந்தது ஆயுஷ் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த ஆயுஷ் படிப்பில் 5 கலந்தது இந்த ஆயுஷ் படிப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த நீட் வழியாக எழுதுனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எம்பிபிஎஸ்க்கு நிறைய பேர் போடுவாங்க, அது கிடைச்சிட்டா பரவாயில்ல, அது கிடைக்கலன்னா அப்புறம் பிடிஎஸ்க்கு போவாங்க, அதுவும் கிடைக்கலன்னா ஆயுஷ் போவாங்க. பட் சில குழந்தைகள் எனக்கு ஆயுஷ் தான் வேணும்னு சொல்லி போகிறவங்களும் இருக்காங்க, அதையும் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள் பிரகதினி, அடுத்த கேள்வி படிங்க. வருமான வரி 3% இருந்தபோது ஒருவருடைய நிகர வருமானம் ₹2,425, வரி 4% இருந்தால் நிகர வருமானம் என்ன? ஓகே, இப்போ 2வது பார்ட்டை பற்றி இப்போ ஒரி பண்ணிக்காதீங்க, முதல் பார்ட் மட்டும் பார்க்கலாம். வருமான வரி 3%, அதாவது 100 ரூபா வருமானம் இருந்தால் 3 ரூபா வட்டி கட்டணும், அதுதான் அர்த்தம். 3% என்ன? 100 ரூபா வருமானம் இருந்தால் வரி 3 ரூபா கட்டுவோம். அப்போ கையில் எவ்வளோ இருக்கும்? 97 ரூபா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வருமான வரி 3% இருந்தபோது ஒருவருடைய நிகர வருமானம் அப்படின்னா, அந்த வரி கட்டின பிறகு இருக்கிற வருமானம் 2,425. அப்போ இப்படி எடுத்துங்க, 97 ரூபா கையில் இருந்தால் அவருடைய ஆக்சுவல் வருமானம் 100 ரூபா இருந்திருக்கும். அப்போ 2,425 கையில் இருந்தால் அவருடைய உண்மையான வருமானம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க, 100/97 × 2,425 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ₹100 வருமானம் வந்தால் 3 ரூபா வரி கட்டி கையில் 97 ரூபா இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வருமானம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் 3% வரி கட்டணும், ஆனால் கையில் 2,425 இருக்குது. அப்படி என்ன, அவருடைய வருமானம் எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும்,
₹2,500 அவருடைய மொத்த வருமானம் இருந்திருக்கும். அதுல இருந்து எவ்வளவு ரூபாய் வட்டி கட்டிருக்காரு, வரி கட்டிருக்காரு? ₹75 வரி கட்டி அவர் கையில ₹2,425 இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, வரி 4% ஆக இருந்தால் நிகர வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ₹2,400 நிகர வருமானம் அப்படின்னு யாரோ ஒரு குழந்தை சொல்லுது, கரெக்டா? 4% வரி கட்டினா ₹2,500 எவ்வளவு வரி கட்டுவாங்க? ₹2,500 இல்ல, எவ்வளவு வரி கட்டுவாங்கன்னு கேக்குறேன். ₹100 வரி கட்டுவாங்க இல்லையா? அந்த ₹100 வரியை ₹2,500 இருந்து கழித்தால் அப்போ வந்து எவ்வளவு கையில இருக்கும்? ₹2,400 இருக்கும். ஓகே, எப்படி இந்த இந்த கணக்கை இப்போ நீங்க நல்லா இப்போ வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. இதுவரை நம்ம வந்து 6 கேள்வி பார்த்துருக்கோம், 1A, 1B, 2A, 2B, 3A, 3B. ஆனா இந்த 6 கேள்வியிலும் எது கடினமான கேள்வி? இந்த 6 கேள்வி பாருங்க, மறுபடியும் போறேன். இது பார்த்தோம், இது பார்த்தோம், இது பார்த்தோம். எது கடினமான கேள்வி? கடினமான தெரியுமல்ல, கஷ்டமான கேள்வி அது. இப்ப 1A கஷ்டமா, 1B கஷ்டமா? இல்லை. 2A இல்லை. 2B அது கொஞ்சம் கஷ்டம் சொல்லிக்கலாம். ஓகே, 3A 3A தெரிஞ்சா ஈஸி, தெரியலன்னா இருக்காது, நமக்கு ஒன்று அது ஒன்றும் பண்ண முடியாது. 3B கஷ்டம். ஆனால் 3B வந்து தெரிஞ்சாலும் கால்குலேட் பண்ணி போட கொஞ்சம் டைம் ஆகும், கஷ்டம். அதனால இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 6 கேள்வி வந்தால் அதில் 5-4 ஈஸியாக இருக்கும், 1 கடினமாக இருக்கும், 1 வந்து சுமாராக கடினமாக இருக்கும். இதை பொறுத்து நீங்கள் ஒரு 100 கேள்வி இருந்தால் அதில் 70 கேள்வி ஈஸியாக தான் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், 100 கேள்வி இருந்தால் 70-75 கேள்வி ஈஸி, எல்லாருமே 75 மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த 25 கேள்வி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க உங்களுடைய இதை மைக்க. அந்த 25 கேள்வியில் ஒரு 10 கேள்வி சுமாரான கடினமாக இருக்கும், இன்னொரு 15 கேள்வி கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ யார் இந்த பரீட்சையில் ஜெயிப்பாங்க அப்படின்னா, அந்த 75 கேள்வி எழுதிட்டு இந்த சுமாரான கேள்வி 10 கேள்வியும் ஃபுல்லாக கரெக்டாக எழுதிட்டு அந்த கடினமான 15 கேள்வியில் கொஞ்சமாவது எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க தான் அங்கே ஜெயிப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு 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 பரீட்சையில் இப்படி தான் இருக்கும், ஒரு 75 கேள்வி சும்மா ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, லெட் அஸ் கோ டு 4. படிங்க யாரோ ஒருத்தர். ட்ரெயின் வேகம் 45 கிலோமீட்டர் பை மணி, நீளம் 150 ஒரு மணி நேரத்துக்கு 45 கிலோமீட்டர், ட்ரெயினோட நீளம் 150 மீட்டர், பிளாட்ஃபார்மோட நீளம் 250 மீட்டர். அப்ப பிளாட்ஃபார்ம் முற்றிலும் கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரெயினோட வேகம் கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க, 45 கிலோமீட்டர் பர் மணி ஹவர். அதிலிருந்து அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அந்த வேகத்தை கிலோமீட்டர் பவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எதால் பெருக்கணும்? கிலோமீட்டர் பவர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுவதற்கு ஏதோ ஒரு நாளை பெருக்கணும். 60 இல்லையா? 100 இல்லை, 5/18 பெருக்க வேண்டும். ஏன் 5/18? நான் சொல்றேன் பாருங்க, 45 கிலோமீட்டர் அப்படின் இருக்கு, அதை மீட்டரா மாத்தணும் பண்ண அதை 1000 பெருக்கணும் மேல. இப்ப மணி இருக்கு, மணி வந்து ஒரு மணின்னு எத்தனை செகண்ட், 60x60 செகண்ட். இப்ப 45x1000/60x60, இந்த 1000/60 சுருக்கினா 5/18 வரும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கிலோமீட்டர் பர் மணி பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுவதற்கு நம்ம 5/18 பெருக்க வேண்டும். ஓகே, இப்போ ட்ரெயினோட வேகம் எவ்வளோ, எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்?
நாற்பத்தஞ்சு இன்ட்டு பஞ்சு பை பதினெட்டு எவ்வளோ வருது பாருங்க. பன்னெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் கடக்கும். அப்போ எவ்வளோ மீட்டர் நம்ம கடக்கணும்? ட்ரெயினோட நீளம் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் நீளம், ட்ரெயினோட நீளம் 150, பிளாட்ஃபார்ம் நீளம் 250, மொத்தம் 400 மீட்டர் கடக்கணும். அப்போது ஒரு நிமிட ஒரு ஒரு வினாடியில் 12.5 மீட்டர் கடக்குது. அப்போ 400 மீட்டர் கடக்கணும்னா எவ்வளோ வினாடி ஆகும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 400/12.5 அவ்வளோ வினாடி ஆகும் கண்டுபிடிங்க. 400/12.5 400/12.5 எவ்வளோ வருது? 32. நல்லா பாருங்க, 1, 6, ஆமாம், 32 செகண்ட் ஆகும், அதாவது வினாடி ஆகும். புரியுதா? முதல்ல ட்ரெயினோட வேகத்தை நீங்கள் மீட்டர் பர் செகண்ட், ஒரு ஒரு வினாடிக்கு எவ்வளோ மீட்டர்னு மாற்றிக்கணும், அதுக்கு 5/18 பெருக்கணும். அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் நீளத்தையும் ட்ரெயின் நீளத்தையும் கூட்டிக்கணும். அப்போ அவ்வளோ தூரம் கடக்க வேண்டும், அதை இந்த வேகத்தில் வகுத்தீங்கன்னா அது எவ்வளோ டைம் ஆகுன்னு கிடைக்கும். புரியுதா? புரிஞ்சிருச்சா பிரகதினி? புரியுதா? ஆ, ஓகே. அடுத்தது ஆற்றின் திசை, இது யாரோ படிங்க ஒருத்தர். ஆற்றின் திசையில் படகு 18 கிலோமீட்டர் செல்ல 4 மணி நேரம் ஆகும். எதிர் திசையில் 20 கிலோமீட்டர் செல்ல 6 மணி நேரம் ஆகும். படகின் வேகம் என்ன? இப்போ ஆற்றோட போகும்போது ஓகே, படகுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. படகுக்கு ஸ்பீடு பின்னு வச்சுக்கலாம், என்ன போட்டு பீட் போ பி. ஆறு ரிவருக்கு ஸ்பீடு ஆறுன்னு வச்சுக்கலாம். அப்போது ரெண்டுமே ஒரே திசையில் போகும்போது அதனுடைய அந்த ரிசல்டன்ட் ஸ்பீடு, அதனுடைய அந்த கூட்டு ஸ்பீடு எவ்வளோ வரும்? பி ப்ளஸ் ஆர் வரும், ரெண்டு சேர்ந்து ஒரே பேர் போகும்போது. இது ஒரே திசையில் போகும்போது. மாறு திசையில் போகும்போது போட்டோட ஸ்பீடு மைனஸ் ரிவர் ஸ்பீடு, அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? ஆற்றின் திசையில் போகும்போது எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகுது? 18 கிலோமீட்டர். அது எத்தனை மணி நேரத்தில் கிடக்குது? 4 மணி நேரத்தில். அதை டிவைட் பண்ணிங்கன்னா 4 மணி. அப்போ அதனோடய வேகம் தெரியும். அந்த வேகம் வந்து பி ப்ளஸ் ஆர், அதாவது படகின் ஸ்பீட் ப்ளஸ் ரிவரின் ஸ்பீடு ஈக்குவல் டு 18/4. அடுத்தது படகின் ஸ்பீட் மைனஸ் ரிவரின் ஸ்பீடு எவ்வளோ வருது? 20/6. இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பி ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 18/4, பி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 20/6. அப்போ இதுலேருந்து போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். ரெண்டையும் கூட்டினா 2b, அப்படி போட்டு கண்டுபிடிங்க. 18/4 ப்ளஸ் 20/6 எல்சிஎம் எல்லாம் எடுத்து கண்டுபிடிங்க. எவ்வளோ வருது? படகின் ஸ்பீடு எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவரில் வரும்? புரிஞ்சுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா? ஒரு ஒரு ஆறு அந்த அந்த ரிவர் போகிற திசையிலேயே படகு போகும்போது அந்த படகு வந்து ரொம்ப வேகமாக போகும். ஏன்னா படகின் வேகம் ப்ளஸ் ஆற்றின் வேகம் ரெண்டுமே சேர்த்துதான் அந்த ரிசல்டன்ட் வேகம். ஆனால் எதிர் திசையில் போகும்போது படகின் வேகம் மைனஸ் ஆற்றின் வேகம் போடணும். அதுதான் அந்த அந்த இது அது தெரிஞ்சிருந்தா. இப்போ ஒரே திசையில் அதே திசையில் போகும்போது 18 கிலோமீட்டர் போகுது, அது டிவைட் பை 4 மணி நேரம் ஆகுது. அப்போ 18/4 ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர், அதாவது பி என்பது படகின் வேகம், ஆர் என்பது ரிவரின் வேகம். இப்போ எது திசையில் போகும்போது 20/6 20/6 இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர். இதுலேருந்து பி கண்டுபிடிங்க.
பாருங்க இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன். பி ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 18/4, பி மைனஸ் ஆர் ஈக்குவல் 20/6. இதிலிருந்து பி கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கலையா இன்னும்? எவ்வளோ வருது என்ன பிரச்சனைன்னு தெரில எனக்கு, என்ன பிரகதினே இது கண்டுபிடிக்க முடியலையா? நான் அந்த ஈக்குவேஷனே கொடுத்துட்டேன், இதில் ஈக்குவேஷன் எழுதுறது தான் கஷ்டம். ஈக்குவேஷன் எழுதிட்டா ஈஸி. பி ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 18/4, பி மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 20/6. இதுலேருந்து பி கண்டுபிடிங்க. 12/14 நினைக்கிறேன் சார். எவ்வளோ? 12/14 சார். 12/14 நல்லா பாருங்க. ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு வேலையும் கூட்டணுமா சார்? ஆமாம் கூட்டுங்க. கூட்டினா 2b வரும், அதுலேருந்து அப்புறம் b கண்டுபிடிச்சிக்கலாம். பின்னத்திலே சொல்லுங்க, பின்னத்திலே சொல்லுங்க, தப்பு கிடையாது. 94/12 என்பது சரியான விடை. 94/12 என்பது சரியான விடை. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் இந்த கணக்கு போடுற தகராறு உங்களுக்கு. இதில் வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து கூட நீங்கள் அது போட முடியலன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பின்னம் வந்தால் அந்த கணக்கு போட தெரியாதோ? அதாவது அந்த ஈக்குவேஷன் போடுறது தான் கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஈக்குவேஷன் போட்ட பிறகுமே உங்களுக்கு கஷ்டங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, அதை நீங்கள் போய் வீட்டில் மறுபடியும் இதை கொஞ்சம் ஆலசி, இது இதை அனுப்புகிற உங்கள் இதில் அப்புறம் அலசி ஆராய்ந்து கண்டுபிடிச்சிக்கங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். தனி வட்டி 6% என்றால், தனி வட்டி 6%, அசல் 1000, 18 மாதத்துக்கு வட்டி என்ன? படிச்சிருக்கீங்களா தனி வட்டி கூட்டு வட்டி படிச்சிருக்கீங்களா? ஆ, அப்போ தனி வட்டி 6%, அசல் 1000, 18 மாதத்துக்கு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன ஃபார்முலா இருக்கு? PNR/100. அப்போ போட்டு சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு. 1600 சார். 1600. 1600. 600ஆ? நல்லா பாருங்க. இல்லை இல்லை, வட்டி மட்டும் சொல்லுங்கள். 18 மாதத்துக்கு வட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் கேட்கல, வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. PNR/100 போடுங்க, வரும். சார் 150. தப்பு தப்பா போடாதீங்க, கரெக்டா போடுங்க. சார் 360. ஐயோ, பயங்கரமான ஆளுங்க. 1080 சார். ஆமாண்ணா, வட்டி மட்டும் கேக்குறேன். 1000 சொல்லுங்க. 80 சார். நல்லா பாரு, ஏன் இப்படி தப்பு பண்றீங்க? ஒரு பெருக்கல் கூட தப்பா? 1000 × 6 × 18 மாதம் என்ன? அது 1.5 வருஷம். அப்போ 3/2 / 100 எவ்வளோ வருது பாருங்க. PNR/100 அந்த 18 மாதத்துக்கு பதிலாக 3/2 வருஷம் போடணும். 18/12.
ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் எனக்கு உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல சார். தொண்ணூறு சரியான விடை. அடையங்க அப்பா, இந்த தொண்ணூறு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நேரம் ஆயிப்போச்சா? ஏன் ஏன் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் தெரியலையே இந்த பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல்ல? ஓகே, அடுத்த கேள்வி. புத்தகத்தை 180 விற்றால் 175 விற்பதை விட 4% லாபம் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். அதன் அடக்க விலை என்ன? அடக்க விலை தெரியாது. 150 விற்றா, 150 விற்றால் 175 எவ்வளோ விற்போமோ அதை விட 4% லாபம் அதிகமாக கிடைக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக கூட்டல் பெருக்கலே கொஞ்சம் தகராறாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இதை நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யாராவது இதை போட்டிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இதை வந்து இந்த 5B வந்து ஹோம்ஒர்க், இந்த இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். இன்றைக்கி 9 வந்துடும் வாட்ஸ்அப்பில். 8 கிளாஸ் முடியுது, 8:30 அனுப்பிச்சிருவேன். அதில் 5B வந்து ஒரு ஹோம் ஒர்க்காக பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இல்லை நான் அடுத்த நாள் கிளாஸுக்கு வரும்போது எனக்கு காமிங்க, சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். வி வில் மீட் அகெயின் டுமாரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.